வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் கடையில் இன்றைக்கி மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். 11 அப்புறம் வந்து அதுக்கான பிச் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்துட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரெயினர், அதனால் வந்து இந்த லாஸ்ட் மினிட் அப்டேட் அப்படின்றது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லாம் டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு சும்மா ரிப்போர்ட் தான் கொடுக்குறேன், அவ்வளோதான். வந்து இந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இதெல்லாம் இல்லை. ஸோ எனிவே கேட்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அது ஏன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிபிள் அப்படின்னா அந்த டைமில் கிளாஸஸ் இருந்தால் ஈவன் என்னோடய டீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்பர் 2, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் எப்பயுமே ரெடி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஒரு டீம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட்டு, ஸ்பின் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின் அடிக்கிறவங்க யார், ஃபாஸ்ட் அடிக்கிறவங்க யார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன். கூடவே பிச் அப்படிங்கிற மாதிரியும் நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு டீமை ரெடி பண்ணுவேன். ஸோ நேற்றே நான் ரெடி பண்ண டீமை நான் உங்களுக்கு சொன்னேன், அதான் தேர்ட் விஷயம் நான் சொன்னது. ஸோ ஒரு நேற்று ரெடி பண்ண டீமை பார்த்திங்கன்னா வாட்சனை நான் கேப்டனாக படுத்தேன். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், ஸோ அவர் ஃபார்ம்லே இல்லை, அவர் போய் கேப்டனாக போட்டிருக்கீங்களே, ஸோ உங்களோட அஷிம்ஷனுக்கு சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக வந்து தவறாக முடிஞ்சுது. பொதுவாக வந்து சில டைம் சில மாறுதல் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ வாட்சனை கேப்டனாக போனதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக டெல்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரபாடா அண்ட் இசாந்த் சர்மா ஓப்பன் பண்ணுவாங்க பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதுதான் நேற்று எதிர்பார்த்தது, அதனால தான் நான் வந்து வாட்சனை கேப்டனாக போட்டேன். பொதுவாக வந்து வாட்சன் வந்து ஸ்விங் பாலில் அவ்வளோ ஈஸியாக அவுட் ஆயிடுவார், ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் பால்லாம் அவ்வளோ ஈஸியாக அவுட் ஆக மாட்டார், அந்த ஒரு விஷயம் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் டெல்லி பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பவர் பிளே விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்றது பெருசாக இல்லை. ஸோ இசாந்த் சர்மா ஒன் ஆர் டூ மேட்சஸ் எடுத்திருக்காரு, பட் அந்தளவுக்குலாம் இந்த பிச்சுக்கு சப்போர்ட் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நான் வாட்சனை கேப்டன் போனேன். ஸோ அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஓவர்ஸ் வந்து ரன்ஸ் போகக்கூடிய ஒரு ஓவராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் இன்றைக்கி அடிக்கலை அவ்வளோதான். ஸோ அவ்வளோ பெருசாக போக முடியல, ரன்ஸுக்கு போக முடியல. காரணம் என்னென்னா அந்தளவுக்கு சிஜித் ஒரு சைடு சூப்பராக போல் பண்ணார், இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போல்ட்டு போட்டார், அதோட ஸ்பிங் பால் அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் ஓவர்ஸ் போட்டாங்க. ஸோ அதனால் ஸ்கோர் போக முடியல, பட் நம்ம எதிர்பார்த்தபடி பெரிய ஸ்கோர் வந்து 180 அப்படிங்கிறது ஒரு இந்த பிச்சில் பெரிய ஸ்கோர் தான். தோனி அண்ட் ஜடேஜா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்றதும் இருந்தது. அதே நேரத்தில் டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் வந்து எம்எஸ் தோனி சூஸ் பண்ணார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸ்ரேயாஸ் ஐயர் மைண்ட் செட்டில் கண்டிப்பாக அவங்க வந்து சேஸ் பண்ணலாம், டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் போவாங்க. ஸோ அது என்ன சொன்ன மாதிரி டியூ ஃபேக்டர் பெரிய விஷயமாக இருக்காது, ஏன்னா ஆஃப்டர்நூன் மழை கொஞ்சம் அந்தளவுக்கு ஓரளவுக்கு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் தான், க்ளோடி கண்டிஷனுங்கும் போது கண்டிப்பாக அது இருக்காதுன்னு நான் நினச்சேன். ஸோ அதே நடந்தது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் நான் போட்டேன், பட் ரபாடா இசாந்த் சர்மா மேட்ச்சில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அது வந்து அவங்க வந்து இல்லாதது காரணம் வந்து ஒரு இன்ஜுரி அப்படின்றதுனால சில சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து இது பண்ணல. அதே நேரத்தில் கிரிக்பஸில் என்னையவே குழப்பிட்டாங்க. ஸோ நடுவில் லாமி சென்னை இருக்கிற மாதிரி அண்டு மோரிஸ் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ரூதர்ஃபோர்டு கூட ஒரு டீமில் கேப்டனாக போட்டிருந்தேன். ஸோ அது தப்பாக போச்சு அந்த மாதிரி. ஸோ எனிவே நான் வந்து லாஸ் ஆகலை. காரணம் என்னென்னா எம்எஸ் தோனியை வந்து எல்லாத்துலேயும் விக்கெட் கீப்பராக சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க 40+% தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராபபிளி அது கூட நான் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று வீடியோ சொல்லும்போதும் சொல்லியிருந்தேன், ரிஷப் அண்ட் இந்த பிசில் அடிக்க மாட்டார், கண்டிப்பாக எம்எஸ் தோனி பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இருந்தால் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேபி அதை கீனாக வாட்ச் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன்னா 50+ வந்து எம்எஸ் தோனி எடுத்துருக்கும்போது ரன்ஸ் அவர் வந்து நிறைய ரெண்டு ஸ்டம்பிங் அடிச்சார், ரன்ஸும் 44 ரன்ஸ் அடிச்சார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனிவே போட்ட காசு யாருக்கும் லாஸ் ஆகிருக்காது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் அந்த மேட்ச் நடக்குது. மும்பை பிச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நல்ல ரன்ஸ் அடிக்கிற ஒரு பிச்சாக இருக்கும், ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் எடுக்கிற ஒரு பிச்சு, ஸ்பின்னுக்கு பெருசாக அசிஸ்ட் கிடைக்காது அப்படின்ற விஷயத்தையும் நாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக சேஸிங் கிரவுண்டு டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ண விரும்புவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும். ரைட், மும்பை இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் 11 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச்சில் பிரிந்தர் சரண் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக போனார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ப்ராபப்ளி ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே கொண்டு வந்துட்டு பியூரான் ஹென்ட்ரிக்ஸ்க்கு வந்து நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ பியூரான் ஹென்ட்ரிக்ஸ்க்கு பாசிபிள் அப்படின்னா, ஸோ பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸலண்ட் பவுலர், நோ டவுட், கண்டிப்பாக அவருக்கு போகலாம். ஸோ நான் கூட டீமில் எடுக்கலை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சஃபல் சாய்ஸில் பெட்டரான ஒரு சாய்ஸ் பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும்
நிறைய சேஞ்சஸ் இருக்க பாசிபிள். ஏன்னா மார்டின் கப்தில் உள்ளே வராரு, வார்னர் வந்து வெளியில் போயிட்டார். ஸோ அவரோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 1 century 8.5 century 12 matches அப்படிங்கிறதெல்லாம் அன்பிலீவபிள், அந்த மாதிரி ஒரு நாக் ஆனார். ஸோ அவர் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் பார்த்திங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெஸ்ட் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டு. ஸோ யார் வந்து விளையாண்டாலுமே ஓப்பனிங் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மார்டின் கப்தில், விதமான சாக்கா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சை நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா ஸ்வீட்ஸ் கோஸ்வாமியோ இல்லை விதமான சாக்கா ஓப்பன் பண்ண வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அடுத்த மேட்ச்சுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ ப்ராபப்ளி அதுதான் நடந்தது. ரைட், மணிஷ் பாண்டே, கானே வில்லியம்சன் அப்படின்ற மாதிரி கண்டினியூ ஆக போகுது. விஜய் சங்கர், முகமது ராபி, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் குன்னல் பாண்டியா, இசான் கிசான், குண்டன் டிக்காக் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அதனால் முகமது ராபிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மா, ரசித் கான், புவனேஸ்வர் குமார், கலீல் அகமது, அண்ட் சந்தீஷ் சர்மா அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ ஒரு சேஞ்ச் என்னென்னா, வார்னருக்கு பதிலாக மார்டின் கப்தில் இருக்கிறதுக்கான பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களும் ஒரு நல்ல மூடில் வந்திருக்காங்க. ரெண்டு டீமுமே பார்த்திங்கன்னா வந்து குவாலிஃபைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சா ஆல்மோஸ்ட் ப்ராபப்ளி குவாலிஃபை மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஒரு ஸ்டெப் உள்ளே வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடலாம். ரைட், பார்ப்போம் 11 போகலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் குண்டன் டிகாக் விக்கெட் கீப்பராக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரிதமான் சாகா ஓப்பன் பண்ணுறாரு, இவரும் நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி ஃபேஸாக இருக்கிற பிச்சில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஒரு ஃபைனல் நடந்த மேட்ச்சு கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட பஞ்சாப் வந்து இவர் ரெப்ரசன்ட் பண்ணார். ஸோ ஆப்போசிட்டாக கொல்கத்தா செம்மையாக ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ லூசிங் காசம் முடிஞ்சுது எனிவே, இருந்தாலும் அந்த மாதிரி ஃபேஸ் பிச்சில் கூட சூப்பராக விளையாடுவார் ஸோ ரிதமான் சாகா. ஸோ அதனால் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதில்லை. குன்னண்டி காக்கா, ரிதமான் சாகான்னா பர்சன்டேஜ் வைஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ ஒரு வேளை வந்து ரிதமான் சாகா பெருசாக அடிச்சிட்டாலும் நமக்கு வந்து பாதிப்பு இருக்காது அப்படின்றதுனால நான் குன்னண்டி காக்க போயிருக்கேன். கண்டிப்பாக ஒரு டீம் இல்லை கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டனாக போகிற அளவுக்கு கூட வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஸோ இந்தியாவுக்கு டெஸ்ட் டீமில் விக்கெட் கீப்பராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேட்ஸ்மேன் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வில்லியம்சன், ரோஹித் சர்மா, கப்தில் அண்ட் கிரண் போலார் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ வில்லியம்சன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியூசிலாந்து பிச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் பவுன்ஸ் பிச்சு அந்த மாதிரி இதில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ நல்ல ரன் மெஷின் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு. கொஞ்சம் ரீசெண்டாக அவ்வளோ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்தியா வந்ததுக்கப்புறம் சரி இன்டர்நேஷ்னல்லையும் சரி. ஸோ அது வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி எல்லாம் போய் விளையாண்டார். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பிச்சில் தான் விளையாண்டுருக்காரு. ஸோ அவங்க பிச் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது. ஸோ இந்த பிச் ஒரு நல்ல சூட்டபிள் பிச்சுக்கு டு கம் பேக் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் வில்லியம்சன் எடுத்திருக்கேன். கப்தில் ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் ஸ்டார்ட் அப்படியே வந்து ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் செம்மையாக லாங் இன்னிங்ஸ் சூப்பராக கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் அது மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் T20 வந்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு அந்த மாதிரி பார்த்துக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக கப்தில் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரோஹித் சர்மா இந்த சீசனில் பெரிய ஃபார்ம்லே இல்லை. ஒரு போன மேட்ச் ஓரளவுக்கு கொஞ்சம் சென்னையோட விளையாண்ட மேட்ச் நல்ல ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஃபார்ம் இல்லை. போன மேட்ச் ஒரு லூஸ் மேட்ச்சு எங்கள் கொல்கத்தாவோட விளையாண்டதில் பெருசாக நம்ம அடிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ பெரிய ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோஹித் மறுபடியும் காட்டிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் அவர் கொஞ்சம் நிறைய ப்ரிப்பர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் எடுத்திருக்கேன். இருந்தாலுமே பர்சன்டேஜ் வைஸ் ஹையாகவும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எடுக்காமல் விட்டால் ஸோ இவரும் பார்த்திங்கன்னா லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். பொலாடு, ஸோ பொதுவாக வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பிச் அப்படின்னா தான் விளையாடுறது ரொம்ப கஷ்டப்படுவார். கண்டிப்பாக இந்த மாதிரி பிச் அப்படின்னு சொல்லும்போது ஸோ கொஞ்சம் ஒரு எண்டு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பொலாட முன்னாடி இறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொலாடுன்னு எடுத்திருக்கேன். ஸோ மேபி குர்னல் பாண்டியா அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ பொதுவாக வந்து இது கொஞ்சம் ஸ்பின்னுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock இந்த மாதிரின்னா ட்ரையாக இருக்கும். அந்த டைமில் குர்னல் பாண்டியா ஒரு நல்ல விக்கெட் டேக்கராக இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது சென்னை பிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செம்மையாக பவுல் பண்ணார். ரொம்ப எக்கனாமி ப்ளஸ் விக்கெட், 2 எடுத்தார் அப்படின் மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி. ஸோ காரணம் என்னென்னா நல்லா ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கிற பிச்சு. ஸோ ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்காது அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. ஸோ அதனால் பெட்டர் வந்து போலாட் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கும் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய டச்சில் இல்லை. லாஸ்ட் மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணார் பட் பேட்டில் படவே இல்லை. ரொம்ப ஒரு 6 என்னமோ அடித்தார் அவ்வளோதான். ஸோ ஆனால் அதிகமாக படலை அப்படின்றதுனால குர்னல் பாண்டியா விட கண்டிப்பாக போலாட் ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ எனிவே, ஸோ அன்றைக்கி டே அப்படின்றது டிஃப்ரெண்ட்டு. பார்ப்போம்
ஹார்திக் பாண்டியா, ஸோ ஒரு மிஸ் பண்ணவே முடியாது. சூப்பராக பவுலிங்கும் சரி, அதே நேரத்தில் போன மேட்ச் ஒரு செம்மையான நாக், 91 சரியான நாக் ஆடினார். ஸோ அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது. முகமது நபி ஆல்ரெடி சொன்ன பாருங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் இந்த பிச்சில் எந்த அளவுக்கு அவருக்கு அசிஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு இந்த ஈவினிங் அந்த அவருக்கு கிரிப்பு கிடைக்கிற வரைக்கும் நல்லா வீசுவார். அதுக்கப்புறம் டியூ ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பெருசாக வீசுவாரா அப்படின்றது டவுட் தான். எனிவே ஒரு பேட்டிங் சாய்ஸ் இருக்குது, நல்ல ஒரு இந்த மாதிரி பவுன்ஸ் கிடைக்கிறதுலலாம் நல்லா விளையாடுவார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பார்ப்போம், அப்படி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சாய்ஸுக்கு மாற்றுங்க, செகண்ட் பவுலிங் சன்ரைசர் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நபிக்கு பதிலாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் இல்லை வேறு யாராவது அப்படின்ற மாதிரி எடுத்துங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஈவன் விஜய் சங்கர், இதெல்லாம் நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷித் கான், ஜஸ்பிரீத் பும்ரா, கலீல் அகமது, புவனேஸ்வர் குமார், லசித் மலிங்கா, இப்படி நிறையா சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பும்ரா, கலீல் அகமது, புவனேஸ்வர், மலிங்கா அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மலிங்காவுக்கு பதிலாக பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் இருந்தால் அவருக்கு போகிறதுனாலும் போகலாம். ஏன்னா செம்மையான விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, 8 பாயிண்ட் தான். ஸோ செம்மையான விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தபடி இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கிற பிச்சில் வேரியேஷன்ஸுக்கு விக்கெட் கிடைக்காது. ஸோ அது நம்ம பார்த்துருக்கோம். அதனால் லசித் மலிங்கா இந்த பிச்சில் அதிகமாக ஒன்றும் பண்ணலை. அதெல்லாம் ஃபேஸ் இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போ ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ அவருக்கு விக்கெட் உள்ளலை. லாஸ்ட் மேட்ச்லேயே நான் சொல்லியிருந்தேன், லசித் மலிங்காவுக்கு இந்த கொல்கத்தாவில் வந்து ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும், அதனால் அந்த பிச்சில் அவ்வளோ விக்கெட்ஸ் இல்லாதுன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி ரன்ஸ் நிறைய லீக் பண்ணியிருந்தார். பும்ராவுக்கும் அப்படி தான், பெரிய மேபி டெத் ஓவரில் மிஸ் டைம் ஷாட் ஏதாவது இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்தாதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனிவே பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி பிச்சுக்கு பெட்டரான பவுலர் அப்படின்றதுனால இருந்தால் கண்டிப்பாக அவர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஹெட் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோஹித் சர்மா, கப்தில் வில்லியம்சன், குவிண்டன் டிகாக் அப்படிங்கிற மாதிரி நல்ல சாய்ஸ் இருக்குது. ஆல்ரவுண்டில் ஹார்திக் பாண்டியா செம்ம சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராபபிளி நானும் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் கூட எவின் லெவிஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு கரீபியன், சூப்பரான நாக் விளையாடுவார். ஒரு வேளை இருந்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக பொலாடு பிளேஸில் எவின் லெவிஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். இசான் கிசான் இல்லாமல் இவர் இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எவின் லெவிஸ் பெட்டர் சாய்ஸ். ஈவன் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரியும் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஸோ குவிண்டன் டிகாக் அவரும் ஒரு நல்ல சாய்ஸ் டு பி அ கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். ரிதமன் சாஹா இன்னொரு சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேபி நான் சொன்ன மாதிரி குவிண்டன் டிகாக்கு நிறைய பர்சன்டேஜ் எடுத்திருக்கிறதுனால ஓகே, நீங்கள் ரிதமான் சாகா போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 or 2 ஒரு ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.